வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி விழா இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்ட்ட அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். வாங்க, இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஓம் ஆறுமுக தேசிய. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் சரவணன். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு இங்கே ஓங்காரக்குடியில் எப்படி தெரியும்? 8 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். யார் மூலமாக உங்களுக்கு தெரியும்? நம்ம ஸ்ரீதர் ஐயா மகன் தெரியும். நீங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி வரத்துக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் என்ன மாற்றம் நீங்கள் பார்க்குறீங்க? மாற்றம் பெருமளவு உனக்கு வந்து தீய பழக்கங்கள்லாம் போயிடுச்சு. அப்புறம் வந்து நல்ல இப்போ வருமானம் தொழில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஐயா வந்து திருவடி சரணம் அடைஞ்சிங்காட்டி. நீங்கள் சைவத்தை கடைப்பிடிக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் கோயம்புத்தூரில் அன்னதானமாக பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் சொந்த செலவில் செய்கிறீங்களா இல்லை மற்ற அன்பர்கள்ட்ட காசு கலெக்ட்? சொந்த செலவாக பண்ண இந்த ஆயுத பூஜைக்கு அம்பர்கிட்ட வசூல் பண்ணி பண்ணிடுங்க. சரிங்க. நீங்கள் முதல் தடவை ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? முருகனாக பார்க்குறேன் ஐயாவை. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி அங்கே கோயம்புத்தூரில் இருக்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க? ஆ, சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்க மக்கள் இங்கே வந்திருக்காங்க? ஆ, வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இன்னும் தொடர்ந்து வர்றதில்லை. வந்திருக்காங்க, வந்து வந்துட்டு இருக்காங்க, கூட்டிகிட்டு வரேன். சரிங்க. நிறைய தீய பழக்கங்கள்லாம் நிறையா நான் விட்டுட்டேன். ஐயாவை தரிசனத்தில் இருந்து முடியாத பழக்கங்கள்லாம் நான் வந்து விட்டுட்டேன். இப்போ எல்லாம் நல்லபடியாக இருக்குது. எல்லாம் சரிங்க. உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி. நன்றிம்மா.